ஹலகேசத்தில் கேமிங் அண்ட் நருட்டோ ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு குட் நியூஸ். அதாவது நருட்டோ ஷிப்புடனை தமிழ் டபுள் எதிர்பார்த்த ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே தான் இது வந்துட்டு பார்த்தா ஒரு குட் நியூஸாக இருக்க போகுது. அண்ட் அது என்ன அப்படின்னா, ஆப்வியஸ்லி இட்ஸ் ரிலேட்டட் டு நருட்டோ ஷிப்புடனோட தமிழ் டப் தான். ரீசெண்டாக நருட்டோ ஷிப்புடனோட தமிழ் டப் ரிலேட்டடாக ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட்டை பார்த்துருந்தோம். அண்ட் அது வந்துட்டு பார்த்தா ஒரு ட்ரெய்லர் மூலமாக வந்துது. எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு கார்ட்டூனுக்கோ அனிமே சீரீஸ்க்கோ தமிழ் டப் ரிலீஸ் பண்ணும்போது இப்படி வந்து பார்த்தா ட்ரெய்லர் மூலமாக ரிலீஸ் பண்ணி நான் பார்த்ததே இல்லை. ஏன்னா இது சேனல் மூலமாக வரல, ஸ்டாண்டர்டுனா அந்த ஸ்டாஃப்ஸ் எல்லாமே வந்துட்டு பார்த்தா பண்ண மாதிரி தான் இருந்தது. அண்ட் அதுலேயே வந்துட்டு பார்த்தோன்னா நம்ம நருட்டோ ஷிப்புடனை வந்து கன்ஃபார்ம் பண்ணுற விதமாக இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ட்ரெய்லர் வந்துருந்தது. அண்ட் அதுலேயே நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. அண்ட் அது வந்துட்டு பார்த்தா லேட்டராக சோனியில் தான் வரப்போகுது அப்படின்றதும் நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். பட் ஆனால் இந்த அப்டேட் அப்படின்றது வந்துட்டு அஃபிஷியலாக வந்து அப்டேட் கிடையாது. அதாவது சோனியில் தான் வரப்போகுது அப்படின்றது நமக்கு தெரியும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நருட்டோ கிளாசிக்கு தமிழ் டப் பண்ண எல்லா ஆர்டிஸ்ட்டுமே சேர்ந்து தான் அந்த ட்ரெய்லரில் வந்துட்டு வாய்ஸ் கொடுத்துருந்தாங்க. அப்படி இருக்கிறப்போ இது எல்லாமே அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா அது சோனியவே பண்ணால் தான் கரெக்டாக இருந்திருக்கும். ஸோ அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி நருட்டோ ஷிப்புடனோட தமிழ் டப்பை இப்போ வந்து பார்த்தா சோனியவே அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது எப்போ வந்து பார்த்தா ரிலீஸ் பண்ண போகிறாங்க, அண்ட் இதில் வந்து இப்போதைக்கு எத்தனை எபிசோட்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம், அண்ட் எவ்வளோ எபிசோட்ஸ்லாம் டப் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பற்றின ஒரு டிஸ்கஷனாக தான் இது வந்து பார்த்தா இருக்க போகுது. ஸோ யா கைஸ், வாங்க நோட்டுக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த நருட்டோ ஷிப்புடன் எப்போ வந்துட்டு தமிழில் ஏர் பண்ண போகிறாங்க அப்படின்னா சோனியில் மார்ச் 18 தான் வந்து பார்த்தா ஏர் பண்ண போகிறாங்க. இந்த மார்ச் 18 அப்படின்றது வர மண்டே போயிட்டு அதுக்கு அடுத்த மண்டே. ஸோ எக்ஸாக்டாக இன்னும் வந்து பார்த்தா 2 weeks டு கோ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது எப்போ டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றது உங்களுக்கு கொஞ்சம் ஒரு டிஃபரான ஒரு ஷாக் ஆகக்கூடிய ஒரு விஷயமா இருக்கலாம். ஏன்னா இது வந்து நார்மலாக ஏர் பண்ணக்கூடிய ஒரு ஸ்லாட்டு கிடையாது. இது வந்துட்டு கிட்டத்தட்ட நான் கடைசியாக டிராகன் பால்ஜி தமிழ் டப்பில் பார்க்கும்போது எப்போ ஏர் பண்ணானுங்களோ அந்த டைமிங்கில் தான் வந்து பார்த்தா இப்போ வந்து நருட்டோ ஷிப்புடன் வந்து ஏர் பண்ணுறாங்க. அண்ட் அதுதான் 10 PM. கேட்குறதுக்கே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குல்ல, என்னடா புதுசாக ஒரு அனிமே பண்ண போகிறாங்க, அது எடுத்த உடனே வந்துட்டு ஒரு 6 மணி 7 மணி 8 மணி இல்லைனா 9 மணி கூட ஏர் பண்ணலாமே அப்படின்னு உங்களுக்கு வந்து தோணலாம். ஏன்னா நருட்டோ கிளாசிக்லாம் வந்துட்டு 8 மணிக்கு ஏர் ஆகிட்டு அதுக்கப்புறம் அடுத்தடுத்த சீசன்ஸ் வர 9 மணிக்கு அதை வந்து தள்ளி விட்டானுங்க. இப்போ நருட்டோ ஷிப்புடன் 10 மணிக்கு போயிடுச்சு. ஸோ அதனால் இது வந்துட்டு ஒரு சின்ன சேஞ்சை வந்து கொண்டு வரலாம், பட் மோஸ்ட்லி அப்படி நடக்காதுன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இந்த 10 மணி அப்படின்றது யூஸ்வலாக நருட்டோ வந்து பார்க்க போகிறது வந்துட்டு அடல்ட்ஸ் மட்டுமே கிடையாது, கிட்ஸ் அண்ட் டீன்ஸ் அடல்ட்ஸ் எல்லாருமே தான் வந்து பார்த்தா பார்க்க போகிறாங்க. 10 மணி அப்படின்றது ஒரு ப்ரிஃபரபிளான டைம் ஸ்லாட்டாக ஒரு சில பேருக்கு இருக்காது, ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தா இருக்கும். ஸ்கூல் போகிற பசங்களுக்கு இது வந்துட்டு பார்த்தனா இருக்காது. பட் இருந்தாலும் இப்போ இருக்கிற பசங்களாம் தூங்குறதே நைட்டு 12 மணிக்கு தான் தூங்குறாங்க அப்படின்றனால ஓகே, எப்படி இருந்தாலுமே நருட்டோ ஷிப்புடனை பார்க்கறதுக்காண்டி 10 மணி வரைக்குமே வந்து பார்த்தா பார்க்குற ஒரு குரூப் இருக்குது. மோஸ்ட்லி நாங்கள் டிவிலலாம் பார்க்க மாட்டோம், தமிழ் டப் வந்து ஸ்ட்ரெயிட்டாக டெலிகிராமில் தான்டா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேங் இருக்கானுங்க. ஸோ இதை வந்து நீங்கள் எங்கே பார்க்குறது அப்படின்றது உங்களுக்கே தெரியும், முடிஞ்ச அளவுக்கு டிவியில் பாருங்கள். ஏன்னா அவங்க தான் டப் பண்ணுறாங்க. ஸோ டிவியில் பார்க்க முடியாத ஒரு சில பேருக்கு என்கிட்டலாம் நிறைய பேர் மெசேஜ் பண்ணுவாங்க, ப்ரோ நான் இந்த கண்ட்ரியில் இருக்கேன் அந்த கண்ட்ரியில் இருக்கேன், நருட்டோ ஷிப்புடன் பார்க்கணும் என்ன பண்ணணும்னு அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வரவங்களுக்கு ஓகே நம்ம சொல்லலாம். பட் ஆனால் நம்ம ஊர்லேயே இருந்துட்டு நம்ம ஊர்லேயே வந்துட்டு பார்த்தா டிவியில் தமிழ் டப்பில் வந்துட்டு பார்த்தா ஏர் பண்ணுறாங்க. அண்ட் அதை வந்துட்டு பார்த்தா பார்க்காம டெலிகிராமில் பார்க்குறது வந்து ஒரு வகையில் அது சரிப்பட்டு வராது. இன்றைக்கி ஜியோ டிவியில் பார்த்தா கூட வந்துட்டு பார்த்தா ஓகே தான். இதை நான் சொல்கிறதுக்கான காரணம் அப்படின்றதே இவங்க போட்டிருக்கிற ஹார்ட் ஒர்க் தான். ஏன்னா இவங்க வந்து நருட்டோ கிளாசிக்கோட ஷிப்புடனில் வந்துட்டு டப்பிங் அண்ட் எவ்ரி திங் நல்லாவே பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு பார்த்தா எனக்கு வந்து தோணுது. அண்ட் எல்லாத்தையும் தாண்டி நருட்டோ ஷிப்புடனோட எபிசோட்ஸ், நருட்டோ கிளாசிக்காச்சும் 100 எபிசோடு ஒரு வருஷத்தில் அப்படியே போயிடுச்சு. இந்த நருட்டோ ஷிப்புடன் எத்தனை வருஷம் போகுது அப்படின்றதே வந்துட்டு பார்த்தா ஒரு வகையில் கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஏன்னா 500 எபிசோடு அப்படின்றது இட்ஸ் நாட் ஈஸி, ரைட்? அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ நருட்டோ கிளாசிக்கில் வந்து ஒரு நாளைக்கு 2 எபிசோடு அப்படின்ற மாதிரி தான் ஏர் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கிறப்போ நருட்டோ ஷிப்புடனே அப்படி தான் ஏர் பண்ண போகிறாங்க போல. ஏன்னா 500 எபிசோடு. ஸோ அந்த வயசில் வந்துட்டு பார்த்தா சேம் பேட்டர்னாக எந்த வாட்டியுமே வந்துட்டு பார்த்தா யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஒரு இன்ஃபோ அப்படின்றது எங்கே வந்தது, இதை வந்துட்டு பார்த்தோன்னா ஆக்சுவலாக சோனியாவே சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னீங்களே, அது வந்து எங்கே வந்தது அப்படின்னா ஆப்வியஸ்லி சோனியிலே தான் வந்துட்டு போதான் சொன்னாங்க. சோனியில் வந்து ஒரு ஓவர்லே மூலமாக வந்துட்டு பார்த்தா இப்போதைக்கு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இன்னொரு ஃபியூ டேஸ்லேயோ இல்லை நெக்ஸ்ட் வீக்லேயோ நம்ம வந்துட்டு பார்த்தோம் ஒரு நல்ல ப்ரோமோ வந்து எதிர்பார்க்கலாம். எப்படி நம்ம நருட்டோ கிளாசிக்கு வந்துட்டு வந்ததோ அதே மாதிரி வந்துட்டு பார்த்தா திஸ் டைமும் வரப்போகுது. பட் என்ன, இதில் வந்து வாய்ஸஸும் அதிகம் கேரக்டர்ஸும் அதிகம். ஸோ அதனால் திஸ் இஸ் கான் பி மேசிவ். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்துட்டு எபிசோட்ஸ். ஸோ எனக்கு கிடைச்ச சோர்ஸஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் படி நருட்டோ ஷிப்புடனில் இப்போ வரைக்கும் 58 எபிசோடு வந்துட்டு போதான் டப் பண்ணியிருக்காங்க, டப் பண்ணி வச்சுருக்காங்க. பட் ஆனால் இவங்க ஏர் பண்ண போகிறது எப்படி அப்படின்றதெல்லாம் வந்துட்டு பார்த்தா ஒரு பெரிய கேள்விக்குறியே இருக்குது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த 58 எபிசோடு அப்படின்றது வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 சீசனை கவர் பண்ணுற மாதிரி வரும். நருட்டோ ஷிப்புடனோட அஃபீஷியல் சீசன் எபிசோட்ஸோட பார்க்கும்போது 2 சீசன்ஸை கம்ப்ளீட்டாக இருக்கிற மாதிரியும் 3வது சீசனில் ஒரு 2, 3, 4, 5 எபிசோட்ஸ் வந்து பார்த்தா இருக்கிற மாதிரியும் தான் இந்த 58 எபிசோட்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் இந்த 58 எபிசோட்ஸையும் அப்படியே வந்துட்டு ஏர் பண்ண போகிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி எப்படி ஃபர்ஸ்ட் சீசன் செகண்ட் சீசன் ஏர் பண்ணாங்களோ அதே மாதிரி தான் வந்துட்டு பார்த்தா ஏர் பண்ண போகிறாங்க. பட் ஆனால் நருட்டோ கிளாசிக்கில் அஃபீஷியலாக சீசன் 1 57 எபிசோட் இருந்தது. பட் ஆனால் சோனி
ஆனியில் அவங்களோட ஒரு கணக்குப்படி சீசன் ஒன்ல 26 எபிசோட்ஸ் ஆட் பண்ணாங்க. பட் ஆனால் ஓவராலாக அஃபீஷியலாகவும் சரி நெட்ஃப்ளிக்ஸ் ரிலீஸாகவும் சரி சீசன் ஒன்ல வந்து பார்த்தா ஆக்சுவலாக 32 எபிசோட் தான் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஸ்டார்டிங் வரைக்குமே அப்படி தான் வந்து பார்த்தா ஆட் பண்ண போகிறாங்க போல. சீசன் ஒன்ல 32 எபிசோட் தான் வந்து பார்த்தா இருக்க போகுது. இதை முடிச்சுட்டு அவங்க கண்டினியூஸாக சீசன் 2 ஆட் பண்ணலாம், இல்லைனா பிரேக் விட்டு சீசன் 2 சீசன் 3 அப்படின்ற மாதிரியும் பண்ணலாம். அப்படி பண்ணாங்க அப்படின்னா நருட்டோ ஷிப்புடன் எப்படி முடியறதுக்கு ஒரு 4 இயர்ஸ் ஆர் 3 இயர்ஸ் வந்து பார்த்தா ஆகும். இதை கண்டிப்பாக போட்டு அதுக்கப்புறம் கேப்பில் கேப்பில் பண்ணாங்க அப்படின்னா ஒரு 3 வருஷத்துக்குள்ளே வந்து பார்த்தா முடிஞ்சிடும். பட் ஆனால் அசாஃப்னோ தமிழ் டப்பில் வந்து 58 எபிசோட்ஸ் ரெடியாக இருக்குது அண்ட் நருட்டோவில் இருக்கிற சீசன்ஸ் 22. ஸோ 500 எபிசோட்ஸ் டப் பண்ணி அண்ட் இதற்கு இடையில் வந்து பார்த்தா சீசன் வைஸாக கேப் விட்டு அண்ட் இதெல்லாம் ஏர் பண்ணுறது அப்படின்றதே ஒரு பெரிய ஹார்ட் ஒர்க்காக வந்து பார்த்தா இருக்கும் நருட்டோ ஷிப்புடன் தமிழ் டப் டீமுக்கு. ஸோ எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் அண்ட் சோர்சஸ் படி நான் அவங்களுக்கு வந்து பார்த்தா குயிக்காக எல்லாத்தையுமே வந்து அப்டேட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் வர வேண்டியது அப்படின்றது ப்ரோமோ தான், அதுவும் கூடிய சீக்கிரம் அந்த வார்த்தைகளும் வந்து பார்த்தா வந்துடும். ஸோ எஸ் அதுவும் வந்தோடனே நான் உங்களுக்கு வந்து பார்த்தா இன்னும் தெளிவாக எனக்கு என்னென்ன சோர்சஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன்லாம் கிடைக்குதோ அதை வச்சு வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து வீடியோவில் நான் வந்து கவர் பண்ணிடுறேன். ஸோ இதே மாதிரியான குயிக்கான அனிமி நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நிறைய நருட்டோ வீடியோஸ் அண்ட் அனிமி வீடியோஸ்லாம் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னாலும் நம்ம சேனலை வந்து பார்த்தா செக் அவுட் பண்ணி பாருங்கள். நருட்டோ ஃபேன்ஸ் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. நான் உங்களை அடுத்த சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.